தீபாவளியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், தீபாவளியை முன்னிட்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தஞ்சையில் கோயில்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்று அது குறித்த விவரங்கள்? ஜெனிஃபர், தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகை என்றாலே காலை எழுந்தவுடன் எண்ணெய் தேய்த்து குளித்து உற்சாகமாக கொண்டாடி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வரக்கூடியவர்கள் இனிப்பு பலகாரங்களை உட்டதோடு அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு செய்து வருகிறார்கள். தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்தவரையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில். இங்கு ஏராளமானோர் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு வழிபாட்டிற்காக வந்திருக்கிறார்கள். இங்கே கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார், தீபாவளி பண்டிகைக்கு இங்கே வந்திருக்கீங்க, எப்படி கொண்டாடுறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. உற்சாகமாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடணும்னுட்டு கோலார் தங்கவயல் கர்நாடக மாநிலத்திலிருந்து இங்கு பெரிய கோயில் தஞ்சை ராஜராஜ சோழன் எழுப்பிய கோயிலை காண இங்கு வந்திருக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்த பிறகு பெருந்திரளான மக்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள். நாங்களும் மிகவும் ஆர்வத்தோடு இந்த கோயிலை காண வந்திருக்கின்றோம். இங்கு கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடாம ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்துறீங்க, வெளியூருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதோட தீபாவளி அண்ட் பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட தான் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் உங்கள் ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அங்கிள். இந்த ஆர்கிடெக்சரெல்லாம் ஒரே கல்லில் பில்ட் பண்ண இந்த பார்க்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ப்ளஸ் ஃபேமிலியோடு வந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அங்கிள். இவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க, வெகு உற்சாகமாக இங்கே வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். தங்கள் சொந்த ஊரில் இல்லாவிட்டாலும் குடும்பத்துடன் வந்து வெளியூரில் தீபாவளி கொண்டாடுவது ஒரு வருத்தமில்லை. ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலில் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். இதே போல பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்கள் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து இங்கு ஏராளமானோர் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுட்டு கேப்போம், தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடிட்டு இருக்க? நீங்க ஆமா, தீபாவளி பண்டிகைக்கு ஃப்ரெண்ட்ஸோட எப்படி கொண்டாடிட்டு இருக்க, என்ன சொல்லுங்க? நல்லா தான் கொண்டாடுறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க பெரிய கோயில் வந்து? நல்லா இருக்கு, காலையிலே வந்தது. சார், நீங்க எப்படி ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா, என்ன ஏது தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடிட்டு இருக்க, என்ன சொல்லுங்க? சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, வேற எப்படி சொல்றதுன்னா, ஓகே, ஜாலி தான். டூ இயர்ஸுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கு, ஏன்னா அலோவ் பண்ணுறாங்கண்ணா எல்லாமே உள்ள. ஸோ எல்லா வழிபாட்டு தலங்களும் அலோவ் பண்ணுறதுனால எல்லாருமே இப்போ ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, வெரி ஹாப்பி தீபாவளி டு ஆல். இந்த இவர் சொன்னதை கேட்டீங்க, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் கடந்த 2 ஆண்டுகளாக கோயிலுக்கு வர முடியவில்லை. தற்பொழுது வந்து இந்த கோவிலுக்கு வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். ஜெனிஃபர், நிச்சயமாக தீபாவளி பண்டிகையை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடுவது மகிழ்ச்சியை தருகிறது. விவரங்களுக்கு நன்றி.